ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இட்ஸ் ஆட்டோகிராஃப். நான் உங்கள் ஸ்ரீநிதி. கொரோனா டைமில் எல்லாம் சேஃபாக வீட்லேயே இருங்க, வெளியில் அங்கேயும் போகாதீங்க, சேஃபாகவே இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வேஸ்ட்டாக கிழிஞ்சு போனால் ஒரு இந்த மாதிரி ஒரு ரைஸ் பேக் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக அழுக்காக மாதிரி கிழிஞ்சு போன மாதிரி நைட்டி இருந்ததுன்னா அந்த நைட்டியும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மார்க்கர், இந்த மாதிரி ஒரு சிசர், அப்புறம் வந்துட்டு கம், க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கலாம், க்ளூ கன். ஓகே, இதெல்லாம் வச்சு மட்டுமே இன்றைக்கி வந்துட்டு ஈஸியாக வந்து ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரைஸ் பேக் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்கிற ரைஸ் பேக் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா இது வந்து கிழிஞ்சு போயிருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரைஸ் பேக் கார்னரில் இருக்குறியா, இந்த ரெண்டு சைடு கார்னரையும் நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். இதுக்கு சிசர் வச்சு கட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி இதை வந்துட்டு ரெண்டு சைடும் நல்லாவே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரைஸ் பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ரெண்டு பீஸாக வந்துட்டு இந்த ரைஸ் பேக் வந்துட்டு கிடைக்கும். இப்போ நம்ம அதுக்கு எது என்ன பண்ணணும்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் கார்னரில் வந்து வச்சுட்டு ஒட்டிக்கலாம். எப்படி ஒட்டணும்னா, இந்த ரைஸ் பேக்கை இந்த கார்னரில் வந்துட்டு வச்சுட்டு இதையும் இதையும் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் க்ளூ கன் தான் வந்து ஒட்டு போகிறோம். இது வந்துட்டு பைங்கிறங்காட்டி ரைஸ் பேக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு துணியில் தானே செய்வாங்க. ஸோ அதனால் அதுங்கிறங்காட்டி நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு இது வந்து ஒட்டிக்கும். அதனால் இதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா க்ளூ கன்லேயே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக வந்து ஒட்டிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதையே உங்கள்கிட்ட இருக்கிற ரைஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் பேக் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி பெரிய பையாக இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா பெருசாக வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதையும் வந்துட்டு நம்ம தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நைட்டி எடுத்துக்கலாம். இப்போ நைட்டி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதையும் வந்துட்டு நல்லா விரிச்சுக்கோங்க. உங்களுக்கு விரிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை நான் வந்துட்டு விரிச்சிட்டேன். இது பாட்டம் இருக்கு இல்லையா, சாரி மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு விட்டுறலாம். கீழே இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இந்த ரைஸ் பேக் எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் பேக்கை நம்ம முதல்ல கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதையை நைட்டியோட மேலே வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதோடைய மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஹைட் வந்து எந்த அளவுக்குலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த நைட்டியில் வந்துட்டு பேக்கெட் இருந்தது, நீங்கள் பேக்கெட் இல்லாத நைட்டியாக பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. எதுக்கு வந்துட்டு 1 இன்ச் வந்து கேப் விடணும்னா, அது வந்துட்டு நம்மளுக்கு பேஸ்ட் பண்ண முடியாது. விடலைன்னா நீங்கள் இப்படி 1 இன்ச் கேப் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இந்த 1 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டோம் இல்லையா, இதையும் வந்துட்டு விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் பேக்கை தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த ரெண்டும் ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த சைட்லேயும் இந்த மாதிரி பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப லென்த்தாக வந்துட்டு வரும். இப்போ இது என்ன பண்ணணுன்னா, இதை வந்துட்டு விரிச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்மளுடைய ரைஸ் பேக் எடுத்துக்கலாம். அதையே வந்துட்டு இது மேலே வந்து போட்டுக்கோங்க. இது மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச் அளவுக்கு வந்துட்டு கேப் தெரியும். அதே மாதிரி இதை இந்த சைடும் வந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு கேப் வந்து தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஹாட் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன்.
இது உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. இந்த சைடு வந்துட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு, இந்த சைடு வந்துட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஹாட் க்ளூ இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு வந்துட்டு ஸ்டிச்சிங் வந்துட்டு தேவையில்லை. இதுவே வந்துட்டு கிளாத்துங்கங்காட்டி ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். ஏன்னா அந்த மெட்டீரியல் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நைட்டி கிளாத்னால் எப்பயுமே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் வந்துட்டு நல்லா ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வெட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணணும். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு மேட் மாதிரி நம்ம இதை வந்துட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இந்த மாதிரி இந்த நைட்டியும் வந்துட்டு இந்த சைடில், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் இது ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி வந்துட்டு ஃபுல்லாமே ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ஒரு சின்ன ரைஸ் பேக் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஷாப்பிங் பேக் கூட இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ அதில் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன பிளேட் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மார்க்கரில் வந்துட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. இதுலேயும் இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்துட்டு 4 பீசஸ் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ண தேவையே இல்லை. ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணாலே, ஒரு தடவை கட் பண்ணாலே உங்களுக்கு 4 பீசஸ் வந்துட்டு கிடைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுமோ இதையும் வந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மீதி நைட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீசஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். அந்த பீஸை வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம முதல்ல செஞ்சு வச்சுருந்த இல்லை, இது முதல்ல கட் பண்ணதை இங்கே வந்துட்டு அளவாக எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்துட்டு 1 இன்ச்சு வந்துட்டு விட தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து இதுலேயே வந்து 1 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கோம். அதனால் வந்துட்டு அதே அளவுக்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதையே வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பீஸும் கட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு பேக்கெட் மாதிரி வந்துட்டு இந்த ஷேப்புக்கு வந்துட்டு வரணும். அதனால் இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த மாதிரி ஒரே லைனாக இதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஒன்றுனா கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணிக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு பிரித்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக்கெட் மாதிரி, இந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கெட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி அந்த ரைஸ் பேக்கையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ரைஸ் பேக் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் என்னென்னா, ரைஸ் பேக் கொஞ்சமாக வந்து கெட்டியாக இருக்கும், அதனால் நீங்கள் ரெண்டு ரெண்டாக ஒன்று ஒன்றாவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நான் நல்லா காமிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியும். இந்த மாதிரி இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு இப்போ நம்ம நல்லா வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கு ஸ்டாப்லரில் வந்துட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஓகே தான், இப்படி ஒட்டினாலும் உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டினா போதும். இந்த மாதிரி இதை ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி நம்ம வந்துட்டு ரெண்டுத்தையும் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராகவும் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ எதுக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு இந்த ஷாப்பிங் பேக் வந்துட்டு ஒட்டணும், ரைஸ் பேக் ஒட்டினோம்னா, இது வந்துட்டு வெறும் துணியை வந்து ஒட்டினோம்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் இந்த துணியை வந்துட்டு கொஞ்சமாக ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு இருக்கும் வச்சுக்கிறக்கலாம். ஓகே, இதை இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம பெருசாக மேட் மாதிரி ரெடி பண்ணோம். ஸோ அதை எடுத்துகிட்டு ரெண்டு கார்னர்லேயும் நம்ம வந்துட்டு இதை ஒட்டிக்கலாம். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்னதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்துட்டு போடுவோம் இல்லையா அந்த கவர். ஸோ இது வந்துட்டு 500 ருபீஸ்க்கெல்லாம் வந்துட்டு சில பேர் வாங்குவாங்க. ஸோ அப்படி வந்துட்டு செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவே செலவாகும். அதனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். Thank you.
இப்போ இதை ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் ஒன்றே ஒன்று ஒன்று ஒட்டி காமிக்கிறேன் இது எப்படி ஒட்டணுன்ட்டு. ஏன்னா இது வந்துட்டு ஃபுல்லாகவே மூணு பக்கமே ரெண்டு பக்கமுமே பேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னென்னா இந்த இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த கீழ் சைடு மட்டும்தான் நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு எல்லாம் பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பேக்கெட் வந்து வராது. இதே இந்த சைடு வந்துட்டு ஒட்டிங்கன்னா இந்த ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து பேக்கெட்டுக்கு வந்துட்டு வராது. இப்போ ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இது எப்படி இருக்குன்ட்டு வாங்க பார்க்கலாம்.